புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம் தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலயமா எங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? பயப்படாதே, உனக்கு புது வழியை உண்டாக்குவார். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவராய் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு புது வழியை அவர் உண்டாக்க போகிறார். ஒருவேளை நீங்கள் அங்கும் இங்கும் திரிந்து நீங்கள் வழி எதிர்பார்த்து வழி கிடைக்காம நீங்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு புது வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லி. எத்தனையோ மனிதர்களை நாடி தேடி அங்கும் இங்கும் நீங்கள் சுற்றி திரிந்து எப்படியாவது எனக்கு ஒரு வழி வேண்டும் என்று சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்திருப்பீர்கள், முயற்சி பண்ணியிருப்பீர்கள். ஆனாலும் உங்களுக்கு வழி கிடைத்திருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்ற, அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு புது வழியை உண்டாக்குவேன். வேலைக்காக அங்கும் இங்கும் ஓடி பார்த்துருப்பீங்க, நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காதா என்று சொல்லி, அல்லது உங்கள் தொழில் செய்ய, அல்லது உங்கள் வாழ்க்கைக்கான காரியங்களை செய்வதற்காக, அல்லது ஒரு முயற்சியை நீங்கள் ஏறெடுத்து நீங்கள் பண்ணியிருக்கலாம், எனக்கு ஒரு புது வழி வேண்டும் சொல்லி. நீங்கள் பிரயாசப்பட்ட அத்தனை முயற்சிகளும் வீணாய் போயிருக்கலாம். அப்படி நீங்கள் இருந்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத, உனக்கு ஒரு புது வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருங்க. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் ஒரு புது வழியை அவர் உண்டாக்க போகிறார். யாத்ராகம புஸ்தகம் 14 அதிகாரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து அவங்க புறப்பட்டு வராங்க. அவங்க எகிப்திலேருந்து புறப்பட்டு வரும்போது எப்படி வராங்கன்னா, நாங்கள் எங்கள் சொந்த நாட்டுக்கு, கானான் தேசத்துக்கு, தேவன் வாக்கு பண்ண தேசத்துக்கு நாங்கள் அங்கே போக போகிறோம். நாங்கள் போய் சுதந்திரத்துக்கொள்ள போகிற தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்தில் நாங்கள் போக போகிறோம். இத்தனை வருஷமாக நாங்கள் அடிமைகளாக இருந்தது போதும் என்று சொல்லி இப்போ ஆடல் பாடலும் மூட்டை முடிச்சோடு அவங்க கடந்து போகிறாங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக அவங்க பெருமூச்சிட்டு அடிமைகளாக இருந்தாங்க. இப்போது எங்களுக்கென்று தேவன் சொந்த நாட்டை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவளோடு போகிறாங்க. மோசையும் கூட வழிநடத்தி கொண்டு போகிறார். போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே மிகப்பெரிய ஒரு சோர்வுக்குள் உண்டாகிற ஒரு காரியம் ஒன்று நடக்குதுங்க. என்னன்னு சொல்லி பார்த்தினா, அவங்களுக்கு மிக தடையாக இருப்பது சிவந்த சமுத்திரம். இப்போ வேறு வழி இல்லை. இப்போ சிவந்த சமுத்திரம், அவங்க கடல் இருக்குது. அந்த சிவந்த சமுத்திரத்தில் எப்படி இவங்களால் கடந்து போக முடியும்? கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். இப்போ திகைத்துன்னு இருக்கிறாங்க. இப்போது ஆண்டவர் சொன்னார், மோசை கிட்டே ஜனலை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னார். இப்போ மோசை கூட்டிகிட்டு போகிறாரு. மோசைக்கும் தெரியாது சிவந்த சமுத்திரம் தடையாக இருக்கும் என்று சொல்லி. வந்து விட்டாங்க சிவந்த சமுத்திரத்தை. என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. இப்போது ஒருவேளை ஆண்டவர் மோசை கிட்டே மாத்திரம், இது போல் நான் உங்களை கொண்டு போக போகிறேன், போகும்போது வழியில் உங்களுக்கு ஒரு சிவந்த சமுத்திரம் இருக்கும், அதை நான் ரெண்டாக பிளந்தாலும் கடந்து போக பண்ண போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் மோசை கிட்ட சொல்லியிருந்தேன்னா, மோசை எப்படின்னு ஜனங்கிட்ட யாரையும் சொல்லியிருப்பார். அதில் பாதி ஜனங்க பின் வாங்கியிருக்கும், பாதி பேர் போகலாம் இருக்கும், எப்படி ஜன கூட்டம் பிரிந்து இருக்கும், சிதந்து இருக்கும். ஆனால் மோசை கிட்ட கூட ஆண்டவர் சொல்லுங்க, இதுமாரி நான் கொண்டு போகும்போது வழியில் சிவந்த சமுத்திரம் இருக்கும், பிளக்கப்புறம் சொல்லலைங்க. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் ஊழியர்கள் சொல்ல மாட்டாருங்க. ஒரு சில காரியங்களை மௌனமாகவே அமைதியாகவே அவர் வைத்திருப்பார். மோசை கிட்ட கூட ஆண்டவர் சொல்லலைங்க, அமைதியாக வைத்து இஸ்ரவேல் ஜனங்க மோசை எல்லாம் வந்தாங்க, பார்த்தா எதிர்க்க சிவந்த சமுத்திரம் இருக்குதுங்க. இப்போ கானான் தேசத்துக்கு போவதற்கு பல கற்பனையோடு வந்தாங்க, பல எண்ணங்களோடு வந்தாங்க, பல எதிர்பார்ப்போடு வந்தாங்க. அதெல்லாம் அப்படியே இடிந்து விழுந்தது போல் ஆகிவிட்டது. இப்போ வழி இல்லை, விழுந்தா சிவந்த சமுத்திரம் விழுந்து சாகணும். அப்படியே திரும்பி பார்த்தா பின்னாடி பார்வோன் சேனை வருது. நீங்கள் போங்க தேசத்துட்டு போன்னு சொல்லி துரத்தினவன் இப்போ பார்த்தா மறுபடியும் அவங்கள பின்தொடர்ந்து வரான். காரணம், பார்வோன்கிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் அனுப்பின ஜனங்க அவங்களுக்கு வழி தெரியாமல் அவங்க அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான்னு சொன்ன உடனே, உடனே ஜனங்கள் அனுப்ப தவறு என்று சொல்லி பார்வோனும் அவன் 600 பேரோடு ரதங்களோடு குதிரை வீரோடு புறப்பட்டு வரான் இவங்களை பிடிக்கலான்னு சொல்லி. திரும்பி பார்த்தா இந்த பார்வோன் சென்னை புறப்பட்டு வருகிறது. எதிரி பார்த்தா சிவந்த சமுத்திரம். இப்போது வழி இல்லை இவங்களுக்கு போவதற்கு, என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. இப்போ ஜனங்க மோசையத்தை சொல்லுவாங்க. மோசை கத்தர நோக்கி முறையிடும் போது ஆண்டவர் மோசை கேட்டே சொன்னார். 14 அதிகாரம் 16 அந்த வசனத்தில், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி
சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்போதாங்க மோசே என்ன பண்ணுறாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 21 வசனத்தில் மோசே தன் கையை சமுத்திரத்து மேல் நீட்டினான், அப்போது கர்த்தர் ஆமுழுதும் பலத்த காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினால் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. பாருங்கள், இப்படி நடந்த உடனே இப்போ சமுத்திரம் இரண்டாக பிளக்குதுங்க. இப்போ அங்கே ஒரு புது வழி உண்டாகுது, யாருமே எதிர்பார்க்காத ஒரு வழி, யாருமே இதுவரைக்கும் சிந்திக்காத ஒரு வழி. சரித்திரத்தில் இது போல ஒரு காரியம் நடக்காமல் நடப்பதற்கு சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு புது வழியை அங்கே உண்டாக்கி சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்து அங்கே ஜனங்கள் எல்லாம் கடந்து போக பண்ணினாருங்க. அது மாத்திரமல்ல, அதே சிவந்த சமுத்திரத்தில் குந்து பார்க்கும் போது யாத்திரகம் 14 அதிகாரத்தில் 21 வசனத்திலிருந்து 28 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா பின்தொடர்ந்து வந்த பார்வோன் சேனையெல்லாம் அதே ஜலத்தில் தண்ணியில் விழுந்து மாண்டு போனதுங்க. 28 வசனத்தை ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்கள் ஒருவனாகிலும் தப்பவில்லை. பார்த்தீங்களா, ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்ற மாதிரி ஒரு சமுத்திரத்தை வழியை உண்டாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை கடக்க போக பண்ணினான், அதே சமயத்தில் பின்தொடர்ந்து வந்த பார்வோன் அவன் சேனை அதே கடலில் போட்டு முழுகடித்தாருங்க. கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது வழியை உங்களுக்கு உண்டாக்க போகிறார். நெருக்கம் ஒரு பக்கம், போராட்டம் ஒரு பக்கம், துன்பம் ஒரு பக்கம், தொல்லை ஒரு பக்கம், எதிர்ப்பு ஒரு பக்கம், பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் வழியே தெரியல நினைக்கிறீங்களா? தேவன் இப்போதான் ஒரு வழியை உங்களுக்கு உண்டாக்க போகிறாருங்க. கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். நீங்கள் அறியாத ஒரு வழியை தேவன் உங்களுக்கு நிச்சயமாக அவர் உண்டாக்க போகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 32 சங்கீதத்தில் அதில் 8 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கையை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமாம், அருமையான பிள்ளைகளை, ஆண்டவர் சங்கீதம் 32:8 ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை ஒன்று பண்ணி அந்த வழியை காட்டுவேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்காருங்க. அருமையான பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணான்னா அந்த வழி மிக நன்மையாக ஆஸ்வாதமாக இருக்கும். ஒரு முறை நாங்கள் ஆரம்பத்தில் நான் அரக்கோணம் பக்கத்தில் அன்வர்திகான் என்ற கிராமத்தில் ஊழியத்தை ஆரம்பித்தேன். அங்கே ஆரம்பிக்கும் போது நாங்கள் காலனி பகுதியில் அந்த ஊழியத்தை செய்தோம். இப்போ சபைக்கு ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி அதற்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்போ அந்த காலனிக்கு போகிற வழியில் ஒரு இடம் இருந்தது, அந்த இடத்துக்காக நான் ஜோமான், ஆண்டவரே இந்த இடம் இயேசுவை நாம் கிடைப்பதாக, இந்த இடம் இயேசுவை நாம் தான் வாங்குவனாக, இதற்கான பணத்தில் சந்திப்பீராக சொல்லி அந்த இடத்துக்கு ஜோம் பண்ணோம். அந்த இடத்துக்கு சொந்தக்காரரை போய் பார்த்தோம், அவங்களும் தரேன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா பாருங்கள், இடம் வாங்கும் போது நாங்கள் வாங்கின இடம் வேறு ஒரு இடம், நான் சொந்த இடத்துக்காக ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த அறுப்பு வயலில் அறுத்த அந்த கதிர் அந்த கட்டைகளில் காய்ந்து போயிருக்கிற ஒரு நிலத்தை எனக்கு காண்பித்தார். நாங்கள் காசு கொடுத்து இடம் வாங்கும்போது அந்த இடத்த தேவன் வாங்க உதவி செய்தார். ஆனால் ஜபம் பண்ண பாருங்கள், அந்த இடங்களுக்கு கிடைக்கல. ஆனால் நாங்கள் வாங்கின இடம் வேண்டாம் வெறுப்பாக தான் அதை நான் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு நிர்பந்தத்தில் நான் வாங்கினேன் அதை. ஆனால் நான் ஜபம் பண்ண போகிற அந்த இடத்த வாங்க முடியல. ஆனால் பின் காலத்தில் அதை அப்படியே யோசனை பண்ணி பார்த்தா அந்த இடம் ஒன்று வாங்கினு தெரியுங்களா, அந்த இடம் கத்தர் தான் கொடுத்தார். காரணம், 4 திசையிலிருந்தும் ஜனங்களும் அந்த ஊர் ஜனங்களும் வருவதற்கு சென்ட்ரான ஒரு இடத்துல இப்போது அந்த இடத்த கொடுத்துருக்கிறார். நான் நினைத்தபடி நான் ஜோம் பண்ணபடி அந்த இடத்த வாங்கியிருப்பேனால் ஒரு பகுதி ஜனம் மாத்திரம்தான் வந்திருக்கும், ஒரு கிராமத்தில் ஜனங்கள் மாத்திரம் வந்திருக்கும், மீதி ஜனங்கள் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போதோ கத்தர் கொடுத்த இடம் 4 ஊரிலிருந்தும் 4 திசையிலிருந்து வரக்கூடிய ஒரு இடத்துல தேவன் அழகான எதிர்க்க ரயில்வே எதிர்க்க ஒரு இடத்தை தேவன் தந்திருக்கார். அப்போ பாருங்கள், எனக்கு இதுதான் வழி என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் தேவன் ஒரு வழி வைத்திருந்தார், அந்த வழி பார்த்தா மிகவும் ஆசிரியமான வழியாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்க இப்படி போகலாம் அப்படி போகலாம்னு யோசனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் எதிர்க்க சிவந்த சமுத்திரம் இருந்தது பாருங்க, அது அவங்க நினைச்சு பார்த்தோன்னு மிக வேதனையாக இருந்தது. ஆனால் அங்கே தான் ஆண்டவர் அவங்களுக்காக ஒரு புது வழியை உண்டு பண்ணார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட உங்களுக்கு கூட ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வழி மறைந்து போனதா, அடைந்து போனதா, காணாமல் போனதா, கிடைக்கவில்லையா, கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஆண்டவர் ஒரு புது வழியை உண்டு பண்ண போகிறார். கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவர்
மாத்திரம் சார்ந்துருங்க. ஏன்னா நமக்கு வழியை உண்டு பண்ணுறது யார் தெரியுமா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாங்க. அவர் பாருங்க, யோவான் 14:6 சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் ஆண்டவர் நம்பிடுங்க, ஆண்டவர் சார்ந்துருங்க, அவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அவர் ஒரு புது வழி உண்டு பண்ணுவார். ஏன்னு சொன்னால் நீங்கள் அவரை நம்பியிருக்கிறீங்களா? நான் இன்னைக்கு காலையில் கூட ஜெபம் பண்ண, ஏசப்பா எனக்கு உண்மை விட்ட வேறு யாரும் இல்லை, என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படி என்று நான் ஜெபித்தேன். அப்படி ஜெபிக்கிற வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு புது வழியை உங்களுக்கு அவர் உண்டு பண்ணுவாருங்க. என் அன்பு தேவப்பிள்ளையே, கலங்காத, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் சோர்ந்து போய் அப்படியே அமைதியாக இருந்து விடாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது வழியை உண்டு பண்ணுவாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 15:3 அல்ல கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது, தேவருடைய வழிகள் நித்தியமும் சத்தியமானவைகள். வெளிப்படுத்தின விசேஷம் 15:3 தேவருடைய வழிகள் நித்தியமும் சத்தியமுமானவைகள். நித்தியமும் சத்தியமானவைகளாங்க அவர் வழி. அப்போ ஆண்டவன் நம்மளை காட்டுற வழி நிரந்தரமான வழி, உண்மையான வழி, அதான் சொல்லுவேன் நித்தியமும் சத்தியமான வழிகள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி அமர்ந்துருங்க, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அவரே நமக்கு வழியும் சத்தியமாக இருக்கிறார், அவருடைய வழி நித்தியமும் சத்தியமாக இருக்குது. நிச்சயமாக நமக்கு ஒரு புது வழியை உண்டாக்குவார். இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போயிருந்த அவங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கினார், வழி இல்லாத ஒரு இடத்துல ஒரு வழியை உண்டாக்கினார். உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் ஒரு வழியை உங்களுக்கு உண்டாக்குவார். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கிட்டோமா? கண்களை மூடுங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா இந்த காலவேளைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வேலை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நம்முடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க சுவாமி. நான் எத்தனையோ வழிகளை முயற்சி செய்து விட்டேன், எத்தனையோ பேர் சொன்ன அந்தந்த வழியெல்லாம் நான் போய் பார்த்து விட்டேன், ஒரு வழி எனக்கு வாய்க்கவில்லையே, நான் என்ன செய்வது என்று சொல்லி திகைத்து நிற்கிற ஏசப்பா உம்முடைய மகனுக்கு இறங்கும் ஐயா, ஏசப்பா உம்முடைய மகளுக்கு இறங்கும் ஐயா. ஏசப்பா கர்த்தா, எத்தனையோ திசைகள்லாம் நான் போய் பார்த்து விட்டேன், ஒரு வழியும் பிறக்கவில்லையே, நான் போகாத இடம் இல்லை, ஏறாத இடம் இல்லை, பார்க்காத மனிதர் இல்லை, எல்லாமே செய்து விட்டேனே, வழி கிடைக்கலையே என்று சொல்லி அங்கலாய்த்து இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்த்து ஏசப்பா நீங்க இவங்களுக்கு ஒரு வழி உண்டு பண்ணுங்கப்பா. இசைவே ஜனங்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஒரு வழியை சிவந்த சமூகத்தில் நீங்க உண்டு பண்ணது போல வார்த்தை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழி உண்டு பண்ணுங்க சுவாமி. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கீங்க, அப்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வழி ஏற்படுத்தி கொடுத்து அதில் கடந்து போக உதவி செய்யுங்க. வெற்றியை காண்கிற வழி, சுகத்தை அனுபவிக்கிற வழி, சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிற வழி, நித்தியமான வழி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுங்கப்பா. நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை மூலயமா நீங்கள் ஆசிரியங்கள் பெற்றிருப்பேன்னு சொன்னால் இந்த வார்த்தை குறித்து பிறருக்கும் சொல்லுங்கள், அவங்களும் இந்த ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் சொன்னால் திரையில் பார்க்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த வார்த்தையை பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த ஊழியத்தை உற்சாகமாக செய்யுங்க. இந்த ஊழியத்துக்கு உங்களுக்கு உதவி செய்ய ஒருவேளை ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவாரானால் திரைக்கு பின்னாடி காணப்படுகிற அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.